வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான் இன்னைக்கு நம்ம வீடியோல ட்ரெயின்ல பயணம் செய்யறவங்க இ பாஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணனும் எப்படி ஃபார்ம் பில்அப் பண்ணணும் இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகளில் பார்த்திங்கன்னா இ பாஸ் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க நேற்று பார்த்திங்கன்னா இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த கமெண்ட் ட்ரெயினில் டிராவல் பண்ணுறவங்க இ பாஸ் அப்ளை பண்ணணுமா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க எப்படி இ பாஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க இ பாஸ் அப்ளை பண்ண இ ரிஜிஸ்டர் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன் அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி ஷோகம் இந்த டேஷ்போர்டில் போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் வருபவர்கள் அதாவது வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் டு மாநிலங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களும் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் இல்லைனா ஸ்டேட் டு ஸ்டேட் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா நம்ம செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேப்ஜா என்ட்ரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஜா என்ட்ரியை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபியை சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா டிஎன்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா தனிநபர் குழு சாலை வழி பயணம் நெக்ஸ்ட்டு தனிநபர் குழு ரயில் விமான வழி பயணம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ இப்போ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும் இந்த பாப்பப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரயிலில் ட்ராவல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்காகவும் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்காகவும் ஸோ நீங்கள் எதில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ட்ரெயின் அப்படிங்கிறதுனால ட்ரெயின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும் இந்த பாப்அப் அப் மெசேஜில் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வேறு நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணவங்களா இருந்தால் சர்வதேச வருகையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அது மீறி நீங்கள் ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா உங்கள் மேலே அவங்க லீகலான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு மெயின் பேஜ் போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் இண்டிவிஜுவல் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வியா ட்ரெயின் பாஸ் இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங் இருக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டியது இருக்கும் யார் டிராவல் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஐடி ப்ரூஃப் ஆஃப் அப்ளிகண்ட் எனி ஒன் இதில் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு செம் ஆஃப் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள்கிட்ட என்ன ஐடி கார்டு இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் நம்பர் நீங்க அங்கே என்ன ஐடி கார்டு செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பரை இங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் செலக்டட் அப்ட் நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃபை செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஐடி ப்ரூஃபோட ஸ்கேன் காப்பி இருக்கு இல்லையா அதை நீங்கள் இங்கே ப்ரௌஸுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோடு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இன்க்ளூட் அப்ளிகண்ட் அதாவது உங்கள் கூட எத்தனை பேர் ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ட்ரெயின் டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களோடய ட்ரெயின் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோச் நம்பர் அதே டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா கோச் நம்பர் அதே மாதிரி சீட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது புறப்படும் ரயில் நிலையம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கே சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேலம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓரிஜின் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கும் இருக்கும் அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் ஃபைனலாக எந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சேர்றீங்களோ அந்த ரயில்வே ஸ்டேஷனை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த ட்ரெயின் டிக்கெட்டை ஸ்கேன் காப்பி இங்கே அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ஸ்கேன் காப்பியோட சைஸ் ஒன் எம்பிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி பிடிஎஃப் ஜேபிஜியாக இருக்கலாம் அதே மாதிரி இங்கே ஒரு வார்னிங் பாப்பப் வந்திருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற ட்ரெயின் டிக்கெட் இல்லைனா ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் ஃபேக்கான டாக்குமெண்ட் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா உங்க மேலே லீகலான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இங்க ஓகே அப்படின்னு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நார்மலாக அப்படி ஓப்பன் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் நம்பர் இந்த பிஎன்ஆர் நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெயின் டிக்கெட்டில் பிஎன்ஆர் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபேச்சர் டேட் அதாவது நீங்கள் என்னைக்கு டிராவல் பண்ண போகிறீங்க எந்த டேட்டில் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் டிபேச்சர் டைம் உங்கள் ட்ரெயின் டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்பும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரைவல் டேட் நீங்கள் எந்த டேட்டில் என்ன டைமில் அங்கே போய் சேருவீங்க அப்படிங்கற டீட்டெயிலும் ட்ரெயின் டிக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி அரைவல் டேட் அரைவல் டைம் அப்படிங்கிறத எண்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் எனது குழுவில் உள்ளவர் எந்த பயணிக்கும் சுய தனிமைப்படுத்த எனக்கு போதுமான வசதிகள் உள்ளன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த செக் பாக்ஸை எனபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரரி பாஸ் மட்டும்தான் ஒருவேளை நீங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கி அங்கேருந்து வேறு ஏதாவது வண்டியில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வெஹிக்கிள் நம்பர் நீங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு எந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த வெஹிக்கிளோட நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சொந்த காரில் ட்ராவல் பண்ண போகிறீங்களா இல்லை ஹையர்டு காரில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்களா அப்படிங்கிற டீட்டில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டிரைவர் நேம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டிரைவர் மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அதெல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸிங் போயிடும் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரம் டூ டூ அப்படிங்கிற டீட்ல கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மாநிலங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தமிழ்நாடு டூ தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லை நான் தமிழ்நாட்டிலேருந்து வேறு மாநிலத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு ஃப்ரம் வேறு மாநிலமோ டூ எந்த மாநிலத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அது கொடுத்துக்கலாம் அடுத்தது டிஸ்ட்ரிக் தமிழ்நாட்டுக்குள்ள டிராவல் பண்ணுற மாதிரி வெவ்வேறு டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க இல்லை வெவ்வேறு மாநிலத்துக்குள்ள வெவ்வேறு டிஸ்ட்ரிக் ட்ராவல் பண்ணுற மாதிரி அதை ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தாலுக்கா நீங்கள் எந்த இருந்து டிராவல் பண்ண போறீங்க கொடுத்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ளாட் நம்பர் என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸ் நீங்கள் எந்த ஸ்ட்ரீட் இருந்தவங்க அப்படிங்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்க ஏரியா பின்கோடு உங்கள் ஏரியாவோட பின்கோடு என்ன அப்படிங்கிறத இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டூ டூவில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த தாலுக்காவுக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டு அட்ரஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அவங்க வீட்டோட அட்ரஸை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸ் அவங்களோட ஏரியா பின்கோடு என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங் இதில் பார்த்திங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களோட இ பாஸ் சப்மிட் ஆகி இம்மிடியட்டாக இ பாஸ் ஜென்ரேட் ஆகிரும் அந்த இ பாஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்